வணக்கம். ஜப்பானில் ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட பதாகைகளை, விளம்பரங்களை என்னோடு வந்த நண்பர்களிடத்தில் கேட்டு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று வாசித்து காட்டுமாறும் எனக்கு பொருள் சொல்லுமாறும் கேட்டுக்கொண்டே வந்தேன். பல இடங்களில் நான் பார்த்த உண்மை, ஜப்பானியர்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை, ஜப்பானிய மொழியில் பேசுவதைத்தான் பெருமையாக கருதுகிறார்கள். அந்த மொழியிலே தான் தங்கள் தாய்மொழியிலே தான் பேசுகிறார்கள். அதை மதிப்பிற்குரியதாகவும் ஆங்கிலம் தெரியவில்லை என்பது குறித்த குற்ற உணர்ச்சியோ எதுவும் இல்லாமல் தங்கள் மொழி குறித்த பெருமிதத்தோடையே ஜப்பானியர்கள் இருக்கிறார்கள். தாய்மொழி குறித்த பெருமிதத்தை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. அப்படி நிறைய எங்கெல்லாம் ஜப்பானிய மொழி எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த மேற்கோள்களை, விளம்பரங்களை எல்லாம் வாசித்து காட்டிக்கொண்டே வந்தார் நண்பர். ஒரு பேருந்து நிலையத்தில் எழுதியிருந்ததை நண்பர் வாசித்து காட்டினார். இங்கே பேருந்துகள் நிற்கும், காலம் நிற்காது என்று எழுதியிருந்ததாக வாசித்து காட்டினார். உண்மைதான், ரயில் நிற்கும், பேருந்து நிற்கும், காலம் ஒருபோதும் நிற்பதில்லை. அந்த சக்கரம் ஒருபோதும் பின்னோக்கி சுழல்வதில்லை, அது முன்னோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. சக்கரவர்த்திகளை, சாம்ராஜ்யங்களை, சிறு குழந்தைகளை, மதபீடங்களை, மரியாதைக்குரிய மனிதர்களை, கயவர்களை என்று யாரையும் விட்டு வைக்காமல் அந்த சக்கரம் சுழன்று முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது, நிற்பதில்லை. சக்கரங்கள் ஒருபோதும் நிற்பதில்லை, கால சக்கரம் அப்படித்தான். அந்த பேருந்து நிலையத்தில் எழுதியிருந்தது என் மனம் கவர்ந்தது. பேருந்துகள் நிற்கும், காலம் நிற்காது என்கிற வார்த்தையை ஆழமாக நினைத்து பார்க்கிற போது ஒன்று தோன்றுகிறது, காலம் பொன் போன்றது என்பது கூட பிழையானது தான், தவறான புரிதல் தான். ஏனெனில் இழந்த பொன்னை திரும்ப சம்பாதிக்க முடியும், இழந்த பொன் திரும்ப கிடைக்கும். இழந்த காலம், இழந்த நேரம், இழந்த நொடி ஒருபோதும் திரும்ப கிடைக்காது. தன் இறந்த காலத்தை, தன் கடந்த காலத்தை வாங்க முடிந்த ஒரு பணக்காரன், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. நன்றி.